ஸோ நெக்ஸ்ட்டு இட் இஸ் கிவன் ஜீரோ. ஜீரோ அப்படிங்கிறப்போ இப்போ இதை ரெண்டு ஆட் பண்ணால் என்ன வரும், ஹண்ட்ரட் வருமா? எயிட்டி ப்ளஸ் டென் ஹண்ட்ரட், சாரி எயிட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஹண்ட்ரட். அப்போ இங்கே ஜீரோ மீன்ஸ் இங்கே ப்ளஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு இருந்தால் இங்கே என்ன ஆன்சர் வரும், மைனஸ் ஹண்ட்ரட். எப்போவுமே ப்ளஸ் ஹண்ட்ரட் மைனஸ் ஹண்ட்ரட் வில் பி கெட்டிங் கேன்சல், த ஆன்சர் இஸ் ஜீரோ. தென் செவன்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ், ஸோ செவன்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ். ஆப்போசிட் சைன் வந்தால் செப்பரேட், சேம் சைன் மீன்ஸ் ஆட் ஆப்போசிட் சைன் செப்பரேட். இப்போ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் என்ன வரும், ஜீரோ வருமா? தென் செவன் மைனஸ் டூ ஃபைவ். எந்த நம்பர் எடுத்து எழுதணும், சைன் வந்து கிரேட்டர் நம்பரோட சைன் எடுத்து எழுது. கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் ப்ளஸ்ஸுங்கிறது நோ நீட் டு ரைட், ஜஸ்ட் ரைட் ஃபிஃப்டி ஆஸ் இட் இஸ். தென் ஒன் செவன்ட்டி ஒன் ப்ளஸ் ஜீரோ, இங்கே ஜீரோ வரணும்னா இதனுடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ். ப்ளஸ் செவன்ட்டி ஒன்னா யூஆர் ரைட்டிங் மைனஸ் ஒன் செவன்ட்டி ஒன், ஸோ ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் ஒன் செவன்ட்டி ஒன் மைனஸ் ஒன் செவன்ட்டி ஒன் ஜீரோ. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் நைனில் இது என்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இது என்ன ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மூணு நம்பருமே கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு நம்பர் ஒன் நம்பர் நாட் கிவன், அப்போ வாட் இஸ் தட் நம்பர், மைனஸ் த்ரீ, பிகாஸ் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் ஹியர் யூ ரைட் அ ஃபஸ்ட் நம்பர், ஸோ திஸ் இஸ் மைனஸ் த்ரீ, ஸோ திஸ் த ஆன்சர். தென் த நெக்ஸ்ட் ஒன் டென்த் க்வெஸ்சன், மைனஸ் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் இங்கே அப்படி தான், இங்கே ஒரு நம்பர் இருக்குது இதில் ஒரு நம்பர். இப்போ இந்த ரெண்டே என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்க, யூ ஆர் கெட்டிங் த தேர்ட் ஒன். ஸோ இங்கேயும் வி ஆர் யூஸிங் த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இல்லையா. அப்போ இங்கே வந்து பி அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, ஃபிஃப்டீன் இருக்குது. அப்போ இங்கே இது ஏவா, இந்த இடத்துல பி அப்படிங்கிற இடத்துல என்ன எழுதிக்கலாம், ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். யூ ஆர் யூஸிங் த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி ஏங்கிற இடத்துல இந்த நம்பர் இருக்குது, ஏக்கு பதிலாக ஏ, பி வந்து இங்கே ஃபிஃப்டீன் இருக்குது, அப்போ இங்கே இல்லை ஸோ டேஷ் இருக்குது, ஸோ அந்த ஃபிஃப்டீன் எடுத்து இங்கே எழுதிக்க. இது வந்து சி, அப்போ இந்த சிக்கு நேரம் என்ன எழுதிக்கலாம், மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் த ஆன்சர். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், த அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் தேர்ட்டி டூ இஸ் ப்ளஸ் தேர்ட்டி டூ. அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் தேர்ட்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி டூ, பட் க்வெஸ்சனில் வந்து மைனஸ் தேர்ட்டி டூன்னு கொடுத்துருக்கு, ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். ப்ளஸ் தேர்ட்டி டூன்னு கொடுத்துருந்தா ட்ரூ. தென் மைனஸ் நைன்ட்டி மைனஸ் தேர்ட்டி இஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி, இது சைடில் ஒர்க் அவுட் பண்ணிப்பார். மைனஸ் நைன்ட்டி மைனஸ் தேர்ட்டி ஆட் பண்ணுமோ செப்பரேட்டாக, சேம் சைனா, சேம் சைனாக என்ன பண்ணணும், ஆட் இல்லையா, சேம் சைனாக ஆட், ஆட் அண்ட் புட் த சேம் சைன். அப்போ மைனஸ் ஒன் டுவெண்ட்டி, பட் ஆன்சர் இருக்குது சிக்ஸ்டீன் இருக்குது, ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். தென் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் ஹண்ட்ரட், ஒர்க் அவுட் பண்ணிப்பார். மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தென் டுவெண்ட்டி ஃபைவ், சேம் சைன் ஆர் ஆப்போசிட் சைன், ஆப்போசிட் சைன், ஆப்போசிட் சைனை என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணிவிட்டு ஆல்வேஸ் யூ ஆர் யூஸிங் கிரேட்டர் நம்பர் சைன், கிரேட்டர் நம்பர் சைன் என்ன, மைனஸ், ஸோ அது மைனஸ் ஹண்ட்ரட்னு இருக்குது, கரெக்டாக இருக்குது இல்லையா, ஸோ திஸ் இஸ் ட்ரூ.